நடராஜாமது நம்ம நடராஜாமது அறிமுகம் நம்ம நடராஜாமது அழகான பிள்ளை ஒண்ணு பத்தி தருவான் அப்படின்னு. எதுக்கு அவரை நாங்க கட்டீண்டேன்னு நினைக்கிறீங்களா? சொத்து சொத்து இருக்கு. ஆமா, அதுக்காக அவளை கட்டீண்டேன். யாத்துக்காரு மேல என்ன எப்படி பிரியமா இருக்கேன் தெரியுமா? அவளை பிரியமா இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சிருவாரு. அப்படி செய்வாரா யாத்துக்காரு? ஏன்னா கையில செய்யணும்னு சொன்ன கையில செஞ்சாரு. தாலி கட்டி புது உண்மையா புது பண்ணா போனப்போ, ஏன்னா கழுத்துல பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னேன், கழுத்துல பண்ணி போட்டார். காலில பண்ணுங்கன்னு சொன்னேன், காலில பண்ணி போட்டார். நேக்கு இதை விட சந்தோஷம் என்ன வேணும்? அப்புறம் பாருங்க, செல்லமா ஒரு பிள்ளை வளர்த்துட்டு இருக்கோம், பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்துட்டு இருக்கோம். நான் என்ன மாமி என்ன சொல்றேன்னு அப்படியே தட்டாம அப்படியே செஞ்சிருவான். அப்படி சமத்து பிள்ளைய பாருங்க, பிறந்ததுக்கு போயிருந்தேன். நேக்கு சங்கீதம்னா நன்னா பிடிக்கும். நீங்கதான் உதவியா இருக்கணும். பருந்து மேல ஏறணும், புள்ளு கட்டு தூக்கிட்டு வரணும், மாமிக்கு உதவியா இருக்கணும்.
அந்தாளுக்கு காலம் ஆடுது கோலம் ஆடுது. என்ன ஆகும் என்ன எனக்கு குழந்தை பின்னாடி போடுவா உள்ள கூட்டியா வச்சு கைய புடிச்சு ஆத்துக்குள்ளவா அபீஸ் அபீஸ் ஈஸ்வரா என்னடா அபீஸ் சொல்ற கைய புடிச்சா ஈஸ்வரனை கூப்பிடுங்க இல்ல இல்ல சூத்திரஜி ஆத்துக்குள்ள வந்துட்டாளா நானா முடிக்கிறேன் புள்ள கட்டு கட பய தாத்தா கண்டு போய் போய் கைய தாத்தா புடிச்சாரா இங்கடா அபி குடிட்டு போறேன் மொத்த கோடி மாதிரி குடி 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 அட ஒரு ஒரு வர மாட்டேன்னு சரி குடிட்டு போய் என்ன செஞ்ச கட்டி புடிச்சு காதல் பண்றா காதலா மாதாடா காதல் வந்துருச்சு உங்களை ஒரு நாளாச்சும் பண்ணலாம் ஒரு நாள் என்னை பண்ணதே இல்லடா அம்மி கட்டி குடிச்சு காதல் பண்ணி சேரிட்டு முத்த கொடுக்குறா ஏனா சேரிட்டு முத்த கொடுத்து அது போய் பாக்குற தாத்தா வாய் உள்ள ஒரு மதுரா கிடக்கு அம்மி ஒரு நாளாச்சு தாத்தா ஏ சளிய தூக்குனதுலடா அம்மி எப்படி புள்ளு கட்டு கருப்பாய் சளிய தூக்கிட்டு இருப்பா எப்படி பண்ண தெரியுமா எப்படி உன் பேட பட்ட ஆசை அபிஷ் அபிஷ் ஈஸ்வரா அங்க மட்டும் என்ன வாழ்றதுனா என்ன என்ன அங்க மட்டும் என்ன வாழ்றது
ஒரு நாளாவது என் புடவை தூக்கி இருக்கீங்களா? தூக்க தெம்புதான் இருக்கு. புடவை தூக்க தெம்பு இல்ல, தூக்கல. வரக்கூடிய வழக்குகளை விசாரிப்பீங்க, கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் வரணும். அப்படி பதில் வரல உள்ள விட்டு விட்டு எடுத்துருக்கேன். நான் என்ன சொல்லிட்டு என்ன பேசிக்கிட்டு பேர் என்ன? காலகண்டன், காலகண்டன், உன்னுடைய வாதம் என்ன? உனக்கு தொக்குற வாதம் என்ன? எப்ப பார்த்தா நீ புடி புடிச்சு தெரியாம சேர்ந்தோட்டிருக்கா சேகர்தோப்புல வந்து மந்தையில வந்து சொல்றேன், என் பொண்டாட்டி அடுத்த ஒன்று படுத்துட்டாங்க. உன் பொண்டாட்டி அடுத்த ஒன்று படுத்து விட்டு எவ்வளவு காசு வாங்கினேன் போட்டு கேட்கற கேள்விக்கு மட்டும் படுக்க. உன் பொண்டாட்டி அடுத்த ஒன்று படுக்க விட்டு வைக்கமா இல்ல? உனக்கு உன் பொண்டாட்டி அடுத்த ஒன்று படுக்க விட்ட குற்றத்துக்காக உனக்கு இபிக்கு 4448 செக்ஷன் படி உனக்கு இன்னும் மரண தண்டனை தலிக்க. மதிப்புக்குரிய நீதி பேரி அவர்களே, காலகண்டியோட வழக்கு என்னவென்றால்? உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டேன். காலகண்டி. காலவண்டி சேலத்தவங்க புதுக்கோட பஸ் ஸ்டாண்டுக்கு காலவண்டி அஞ்சலி விடுறாங்களா? சரி, உங்க வழக்கு? என்னுடைய ஆத்துக்கார் புடவை தூக்குனதாக வழக்கு. பெரிய சிக்கலான கேள்வி, இது எங்கேயுமே தீர்க்க முடியாது. புடவை யாரு உண்டு? மாமி. தூக்குனது யாரு? ஆத்துக்காரு. ஓமடு புடவை ஓம புடிச்ச தூக்காம ஊர் புடிச்ச தூக்குவாங்க நாதாரி முட்டை. அவர்களே, தூக்கி கருப்பாயிட்டு கொடுத்ததாக வழக்கு. சேலையை தூக்கும் போது என்ன செஞ்ச? தூக்கத்தண்டனை நீ புள்ள கடுக்கறப்பா விஷயத்தில் கொடுக்கல? கொடுக்கல. நீ ஐயக்காரோட படுக்கல? சத்தியமா படுக்கல. படுக்கல. நீ சேலத்தில் கொடுக்கல? நீ ஐயக்காரோட படுக்கல? இல்லங்க. சத்தியமா அந்த மாயத்தில் போது நான் பார்க்கல. ஒரு சூத்திரம் முடியுமாடா? என்ன அழைத்து தடுத்து தடுத்துட முடியலையா? அழுகலாமா?
இழுத்த அவளை நக்கி Thank you.
அம்பி செப்பின் கொண்டு அடுத்த சீக்கிரம் கொஞ்சம் ஆயிரத்தி ஐநூறு புரியுதா எடுத்தாடியம்மா கேட்டுக்கொள்கிறோம்
தாத்தா செத்து போட்டா வருத்தம் செத்து நீங்க வேற கிளப்பிட்டு இருக்க வயசு 85 வயசு ஆச்சு இன்னும் உனக்கு இறக்கல